அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிரைம் வேர்ல்டு நிகழ்ச்சியினுடைய மூன்றாவது காணொளி இது. சக மனிதர்களை ஏதோ ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு காரணமும் இல்லாமல், சும்மா வேடிக்கைக்காக, பொழுதுபோக்குக்காக கொள்ளுகின்ற கொலைகார பாவிகள் உலகம் முழுக்க நிறைய பேர் இருந்திருக்காங்க, இருக்கிறாங்க, இருக்க போகிறாங்க. அந்த கொலையாளிகள் சில பேரோட வாழ்க்கை சம்பவங்களை பற்றி கேட்டால் ரொம்ப விசித்திரமாக இருக்கும். அந்த வரிசையில் ரொம்ப புகழ்பெற்ற சில கொலையாளிகள், சீரியல் கில்லர்களை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இதில் முதல் ஆளாக வரப்போகிறவர் டெனிஸ் நெல்சன். 1970-80 வரை லண்டன் நகரத்தை கலக்கின இந்த டெனிஸ் நெல்சன், அப்படி இவர் ஒரு என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்குறீங்களா? லண்டனில் இருக்கிற பெரிய மதுபான விடுதிகளுக்கு டெனிஸ் நெல்சன் போவார். அங்கே இருக்கிற முன்ன பின்ன தெரியாத ஆண்கள் பெண்கள் யாருன்னு யார் கூடவாவது பழகுவார். மது போதையில் இருக்கிற அவங்கள வந்து வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு கேஷுவலாக கூட்டிக்கிட்டு வந்துடுவார். பிறகு அவங்கள கொலை பண்ணுவார். இறந்தவங்களோட உடம்பை சுத்தமாக குளிப்பாட்டி புது சட்டை போட்டு விடுவார். பிறகு அந்த உடல்களை வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் வீட்டிலையே வச்சுருப்பார். அந்த உடல்களோடு பேசுவார். பெண் உடலாக இருந்தால் தவறான காரியத்திலையும் ஈடுபடுவார். பிறகு அந்த உடலை துண்டு துண்டாக வெட்டி டாய்லெட்டு ஃப்ளஷ் அவுட்டில் போட்டு தண்ணி ஊற்றி விடுவார். இவ்வளோதான் முடிஞ்சது கதை. கேட்கவே ரொம்ப த்ரில்லாக இருக்குது இல்லையா? டெனிஸ் நெல்சன் வடக்கு லண்டனில் முஸ்வெல் ஹில் அப்படின்ற பகுதியில் வாழ்ந்தவர். இவர் பண்ண கொலைகள் எல்லாமே முஸ்வெல் ஹில் மர்டர்ஸ் அப்படின்னே அழைக்கப்படுது. இன்றைக்கு வரலாம். இந்த தொடர் கொலைகளை செஞ்சு ஏரியாவே கதிகலங்க வச்சது டெனிஸ் நெல்சன் ஒரு பிளம்பர் வடிவத்தில் அவருக்கு ஆபத்து வந்தது. இவரோட வீட்டில் குழாய் அடைப்பு இருக்குதுன்னு பிளம்பர் வரவழைக்கப்பட்டிருந்தார். தரைமட்டம் வரைக்கும் போய் அலசி ஆராய்ஞ்ச போது அந்த பிளம்பருக்கு மனித தசை துண்டு ஒன்று குழாயை அடைச்சிருக்கிறது பார்த்து அதிர்ந்து போனார். அது மனித தசைதானா அப்படின்னு உறுதிப்படுத்தி அதை தொடர்ந்து சின்ன சின்ன எலும்பு துண்டுகளும் கிடைச்சிது அவருக்கு. உடனே இந்த பிளம்பர் டென்னிஸ் நெல்சனுக்கு தெரியாமல் ரகசியமாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டார். இதனால் டென்னிஸ் நெல்சன் சிக்கிக்கிட்டார். ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரொம்ப விசித்திரமாக இருந்தது அவர் சொன்ன பதில். நான் இன்னொரு உலகத்தை உண்டாக்குறேன், அந்த உலகத்துக்கு ஆட்கள் வேணும் இல்லையா, அதுக்காக இந்த உலகத்துக்கு நான் இங்கிருந்து ஆட்களை அனுப்பி வைக்கிறேன், அங்கே அவங்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது அப்படின்னு அசால்ட்டாக சொல்லி போலீஸ்காரங்களே திகைக்க வச்சார் இந்த டெனிஸ் நெல்சன். நல்ல வேலையாக போலீஸ்காரங்க அவரை வந்து அவர் உருவாக்கின உலகத்துக்கு அனுப்பி வைக்கல, வழக்கு பதிவு செஞ்சு சிறைக்கு தான் அனுப்பிட்டாங்க. ஜெயிலில் 34 வருஷம் கம்பி என்ன பிறகு டெனிஸ் நெல்சன் 2018 வருஷம் இறந்து போயிட்டார். இவரை பற்றி ஒரு சினிமா படம் கூட வந்தது ஒரு குறிப்பிடத்தக்கது. ஜெரி புரூடஸ் அப்படின்ற ஒரு இன்னொரு சீரியல் கொலைகாரர் கதையும் ரொம்ப விசித்திரமானது, வித்தியாசமானது. இவர் அமெரிக்காவில் தெற்கு டகோடா பகுதியைச் சேர்ந்தவர். பெண்களை மட்டுமே தேடி தேடி கொலை பண்ணார் இந்த ஆசாமி. பெண்களை கொலை பண்ணி அவங்களோட ஷூக்களை வந்து நினைவு பரிசுகளாக சேகரித்து வச்சுக்குவார். இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. பெண்களோட மார்புகளை அறுத்து அதை கொஞ்சம் பதப்படுத்தி உருமாற்றி பேப்பர் வெயிட் மாதிரி உபயோகப்படுத்துறது இவரோட வழக்கம். இவரோட கதை பிற்காலத்தில் மைண்ட் ஹண்டர் அப்படின்ற பேரில் நெட்ஃப்ளிக்ஸில் தொடராக வந்து வீதியை கிளப்பிச்சுதுங்க. இவருடைய கொலகத்தன்மைக்கு, கொலகார குணத்துக்கு உளவியல் ரீதியாகவும் ஒரு காரணம் இருக்குது. ஜெரி புரூடஸுக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரு ஒரே மகன். ஜெரி புரூடஸ் பொண்ணாக பிறக்கலையே ஆணாக பிறந்துடுச்சின்னு அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. அதனால் சின்ன வயசுலேயே இவருக்கு சிறுமிகள் போடுற உடையை போட்டு அம்மா அவமானப்படுத்துவாங்க. இந்த அவமானம் சின்ன வயசுலேயே மனசில் பதிஞ்சு போனதுனால ஜெரி புரூடஸ் வளர்ந்த பிறகு பெண்களை கொலை செய்கிற வேலையில் இறங்கினார். 4 பெண்களை இவர் கொலை செஞ்சுருக்காருன்றது மட்டும் உறுதியாக தெரியுது, மற்ற கணக்கலை வழக்கெல்லாம் சரியாக தெரியல. சீரியல் கொலைகளை இந்த ஆண்கள் மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு கிடையாது, பெண்களும் பண்ணியிருக்காங்க. எலிசபெத் பாத்தேரி அப்படின்றவங்க ஹங்கேரி நாட்டில் 1600 வாழ்ந்தவங்க. பெண் இனத்தில் பிரபு குடும்பத்தில் தோன்றின பெண் இவங்க. உயர் குடும்பத்தில் உயர்ந்த இனத்தில் பிறந்தாலும் இவங்களுக்கு மற்ற பெண்களை கண்டா வெறுப்பு வரும். அதுலேயும் குறிப்பாக இளம்பெண்களை கண்டால் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது.
அதனால் பெண் பிரபு அப்படின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த காலத்தில் இவங்க நிறைய அட்டூழியம் செய்திருக்காங்க. இளம் பெண்களை நிர்வாணமாக்கி அவங்களோட விரல் நுனிகளை வெட்டி பனியில் வந்து அதாவது பனிக்கட்டி மேலே ஓட விடுறது இவங்களோட வழக்கம். அது பொழுதுபோக்குன்னு சொல்லலாம். அதுபோல் என்றைக்கும் இளமையாக இருக்கணுன்றதுக்காக இளம்பெண்களோட ரத்தத்தில் குளிக்கிறது இவங்களோட வழக்கம். எலிசபெத் பாத்தேரி அளவுக்கு இல்லைனாலும் இன்னொரு பெண்மணியும் இந்த மாதிரி சீரியஸ் கொலைகளை செய்து இந்த உலகத்தை சிலிர்க்க வச்சிருக்காரு. அந்த பெண்மணியோட பெயர் நானி டோஸ். நானின்னா பாட்டின்னு தெரியும் உங்களுக்கு. டோஸ் அப்படின்றது தான் இவங்களோட உண்மையான பெயர். இந்த நானி டோஸ் அம்மனியை சிரிக்கிற பாட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த அம்மனியோட திருவிளையாடல் என்ன தெரியுமா? நாலு கணவர்களுக்கு வரிசையாக சாப்பாட்டில் விஷம் வச்சு அவங்கள மேலுலகத்துக்கு அனுப்பி வச்சது தான் இந்த பாட்டியோட சாதனை. இந்த நானி டோஸோட முதல் கணவர் நல்ல வேலை மனைவி கிட்டேருந்து தப்பிச்சிட்டார். மனைவி மேலே சந்தேகம் வந்ததுனால விட்டு ஓடி போனவர் டைவர்ஸ் வாங்கி தப்பிச்சுக்கிறார். பாவம், அதுக்கு பிறகு வந்த நாலு கணவன்மார்கள் வரிசையாக பரலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. சிறையில் இருந்த நானி டோஸ் இந்த படுகொலைகளை பற்றி கவலையே படலை. அந்த கொலைகளை பற்றி கேட்டால் சிரிச்சுக்கிட்டே விலாவாரியாக வளர்க்குறது அவரோட வழக்கம். அதனால தான் அவர் சிரிக்கும் பாட்டி அப்படின்னு பேர். 1965 June 2 இவங்க சிறையிலேயே காலமானாங்க. இந்த எபிசோடு ஆரம்பத்தில் டென்னிஸ் நெல்சன் அப்படின்ற கொலைகாரனை பற்றி சொன்னேன் இல்லையா? டென்னிஸ்ன்ற பேரில் இன்னொரு பிரபலமான சீரியல் கில்லரும் இருந்தார். அவரோட பேர் டென்னிஸ் லைன் ராடர். டிபிகே பிடிகே கொலைகாரர் அப்படின்றது அவருடைய இன்னொரு செல்ல பேர். அமெரிக்காவில் பிட்ஸ்பர்க் பகுதியை சேர்ந்தவர் இவர். கொலை செய்கிறதுக்காகவே ஆள் இல்லாமல் பூட்டி இருக்கிற வீட்டை திறந்து இவர் உள்ளே போவார். வீட்டில் தங்கியிருக்கிறவங்க வர்றதுக்காக காத்திருப்பார். வந்ததும் ஒளிஞ்சிருந்து அவங்களோட வழக்கமான நடவடிக்கைகளை வேடிக்கை பார்ப்பார். அது போர் அடித்து போச்சுன்னா பிறகு கொலை பண்ணுவார். அந்த நேரத்தில் கொலை செய்யப்பட வேண்டியவங்க வர்றதுக்கு தாமதமானால் இவர் ரிலாக்ஸ்டாக அவங்களோட கட்டில் படுத்து தூங்கவும் செய்வார். 1974 இவர் செஞ்ச முதல் சம்பவம் ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ரெண்டு குழந்தைகள் உட்பட நாலு பேரை கொலை செஞ்சது தான். கொலை செஞ்ச பிறகு அந்த வீட்டிலேருந்து கை கடிகாரம் உள்ளாட மாதிரியான ஏதாவது ஒரு பொருளை இவர் நினைவு சின்னமாக எடுத்துக்கிட்டு போவார். டென்னிஸ் லைன் ராடர் 30 பத்து பேரை கொலை செஞ்சவர். இவர் அமெரிக்க விமானப்படையில் வேலை பார்த்தவர். கிரிமினல் ஜஸ்டிஸ் பற்றி படித்தவர். ஹோம் செக்யூரிட்டி கம்பெனி, ஃபேக்ட்ரி அப்படின்னு பலவிதமான வேலைகளை இவர் பண்ணியிருக்காரு. 1974 21 பெண் ஒருத்தையை கொல்றதுக்காக அவளோட வீட்டுக்குள்ளே புகுந்தார். ஆனால் வீட்டில் அந்த பெண்ணோட சகோதரனும் இருப்பான்னு இவர் எதிர்பார்க்கல. சகோதரனை துப்பாக்கியால் சுட்டார். அவன் காயத்தோடு தப்பிச்சு ஓடி போனான். டென்னிஸ் ராடர் நேரத்தை வீணாக்கல. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடும் அப்படின்றதுனால அந்த 21 பொண்ணை டக்குன்னு கொலை பண்ணிவிட்டு தப்பிச்சிட்டார். அந்த பெண்ணோட சகோதரன் டென்னிஸ் ராடரை பார்த்துருந்தோம். அவனோட அடையாளத்தை சரியாக சொல்ல முடியல. அவரை யாராலையும் பிடிக்கவும் முடியல. அதனால் டென்னிஸ் ராடர் ஒரு பப்ளிக் லைப்ரரியில் தன்னை பிடிகே அப்படி கொலைகாரன் அப்படின்னு பந்தாவா ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அதை போலீஸார் கண்டெடுத்தாங்க. அதுக்கப்புறமும் 6 பெண்களை இவர் கொலை பண்ணியிருக்கார். அதில் கடைசி பெண்ணை அவளோட 3 குழந்தைங்களோடு சேர்த்து பாத்ரூமில் பூட்டி வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணார். இந்த சம்பவம் 1977 நடந்தது. அதுக்கு பிறகு டென்னிஸ் ராடர் பற்றின பேச்சு குறைய ஆரம்பிச்சுது. இப்படி பப்ளிசிட்டி குறையிறது அவருக்கு பிடிக்கலை. அதனால் உள்ளூர் டிவி ஸ்டேஷனுக்கு ஒரு மொட்டை கடிதாசி எழுதினார். இன்னும் எத்தனை கொலைகளை பண்ணால் என்னை கண்ணுக்குவீங்க, எத்தனை பேரை நாடு முழுக்க பிரபலப்படுத்துவீங்க, என்னை எப்போ நாடு முழுக்க பிரபலப்படுத்துவீங்க அப்படின்னு அந்த கடிதத்தில் கேட்டிருந்தார். அந்த மொட்டை கடிதாசி பெரிய பரபரப்பு கிளப்பிடுச்சு. அதுக்கப்புறம் டென்னிஸ் ராடர் பொறுமையாக காத்திருந்து 1985 அவரோட பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பெண்ணை கொலை செஞ்சார். அந்த பெண்ணோட உடம்பு முழுக்க பேண்டேஜ் போட்டு சுற்றி உடலை பக்கத்தில் இருந்த சர்ச்சுக்கு எடுத்துக்கிட்டு போய் அதை விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறார். 1986 28 பெண்ணை டென்னிஸ் ராடர் தீர்த்து கட்டினார். 91 கடைசி கொலையாளியாக 62 பெண்மணி ஒருத்தரை கொலை செஞ்சார். ஆனால் ராடர் சிக்கவே இல்லை. ரேடார் வச்சு தேடியும் கூட ராடர் சிக்கவே இல்லை. 2004 ரேடரோட முதல் கொலை நடந்து 30வது ஆண்டு நிறைவு விழா வந்தது. உள்ளூர் செய்தித்தாண்டில் ஒன்றில்
டென்னிஸ் ராடர் இன்னும் பிடிபடாததை சுட்டி காட்டி அவர் செத்துருக்கணும் இல்லைனா வேற ஒரு குற்றத்துக்கு ஜெயிலுக்கு போயிருக்கணும்னு எழுதிச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரோஷக்காரர் இவர். நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு அந்த பத்திரிகையை சேர்ந்த நிருபர் ஒருத்தருக்கு கடிதம் எழுதினார். கூடவே 9வது கொலை செய்யப்பட்ட பெண்ணோட டிரைவிங் லைசன்ஸு, அந்த உடலோட புகைப்படம் எல்லாத்தையும் அனுப்பி வச்சார். இவர் பண்ண ஓவர் அழும்புகளை போலீஸாரால் தாங்க முடியல. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு துப்புக்குள் துளக்கி கடைசியில் சந்தேக பட்டியலில் கொண்டு வந்தாங்க. டென்னிஸ் ராடர் அந்த பகுதியில் இருந்த சர்ச் ஒன்றில் முக்கியமான நிர்வாகியாக வேற இருந்தார். இப்படி இப்போ கொலை செய்யப்பட்ட அந்த முதல் பெண்ணோட உடலில் இருந்து விந்து அணுவோட ரிப்போர்ட்டையும் இவரோட மரபணுவையும் வச்சு சோதித்த போது அது இவரோட விந்து அணுதான்னு உறுதியாச்சு. 2006 டென்னிஸ் ராடர் மாட்டிக்கிட்டார். பிடிபட்ட டென்னிஸ் ராடருக்கு தொடர்ச்சியாக 10 ஆயுள் தண்டனை கிடைச்சிது. அப்படின்னா கடைசி வரலாம் அவர் வெளியில் வரவே முடியாது. டென்னிஸ் ராடரை தேடி தேடி பெண்களை மட்டும்தான் பெரும்பாலும் கொலை செய்தார் இல்லையா? பதிலுக்கு ஆண்களை மட்டுமே கொலை செஞ்ச ஒரு கொலையாளியும் இருந்தார். அவரோட பெயர் ராபர்ட் பெர்டெல்லா. இவர் அமெரிக்காவில் கான்சாஸ் நகரத்தை சேர்ந்தவர். கான்சாஸ் நகரத்தை கசாப்பு கடைக்காரர்னு இவரை குறிப்பிட்டாங்க. 1980களில் இறுதி பகுதியில் சுறுசுறுப்பாக வேலை செஞ்ச இவர் இந்த கொலைகாரர் 6 ஆண்களை சித்திரவதை செஞ்சு கொலை செஞ்சார். இறந்தவங்களோட உடல்களை துண்டு துண்டாக வெட்டி நாய் உணவாக பையில் போட்டு அடைச்சி வைக்கிறது இவரோட வழக்கம். செய்த கொலைகளில் உணவு அத்தனையும் பற்றி ஒன்று விடாமல் ரொம்ப டீட்டெயிலாக குறிப்புகளை எழுதி வைப்பார். அவர் சிக்கின போது அந்த குறிப்புகள் ரொம்ப உதவியாக இருந்தது போலீஸ்காரர்களுக்கு. 1965 தி கலெக்டர் அப்படின்னு ஒரு சினிமா படம் வந்தது. அந்த படத்தில் தனிமையில் தவிக்கிற மனுஷ ஒருத்தர் ஒரு கலைக்கல்லூரி மாணவியை கடத்திக்கிட்டு போவார். அந்த பெண்ணுக்கு தன் மேலே காதல் வரணுன்றதுக்காக அவர் கடத்தலை செய்வார். தான் செஞ்ச கொலைகளுக்கு இன்ஸ்பிரேஷனாக, அதாவது ஊக்க சக்தியாக, உந்து சக்தியாக இருந்தது இந்த கலெக்டர் படம் தான் அப்படின்னு ராபர்ட் பெர்டெல்லா பிறகு கூறியிருக்கார். 1980 தொடங்கி 1996 வரலும் ஹெர்பர்ட் பாமைஸ்டர் அப்படின்ற கொலைகாரரோட கொடி அமெரிக்காவில் பறந்துச்சு. இவரும் நம்ம முதல்ல சொன்ன டென்னிஸ் நெல்சன் மாதிரியான ஆள் தான். பார்ட்டிகளுக்கு போய் அங்கே போதையில் இருக்கிறவங்கள இவர் ஆசை காட்டி வீட்டுக்கு கூட்டு வந்துடுவார். வீட்டில் இருக்கிற நீச்சல் குளத்தில் குளிக்க வைப்பார், தானும் குளிப்பார். பிறகு தண்ணிக்குள்ளேயே அமுக்கி கழுத்து நெரிச்சு கொண்டுடுவார். இறந்தவங்களோட உடலை இந்தியானா 170 நெடுஞ்சாலை ஓரமாக டம்ப் பண்ணிடுவார். இவரோட புகழ் வாய்ந்த நீச்சல் குளத்துக்கு பக்கத்தில் துணி கடைகள் வச்சிருக்கிற ஏராளமான லைஃப் சைஸ் பொம்மைகள் இருந்தது. அந்த பொம்மைகள்லாம் நீச்சல் குளத்துக்கு பக்கத்தில் ஏதோ பார்ட்டி நடக்கிற மாதிரியும் ஆசை ஆசையாக வேடிக்கை பார்க்குற மாதிரியும் வைக்கப்பட்டிருந்தது தான் விசேஷம். அதாவது இவர் நீச்சல் குளத்தில் கொலை பண்ணுறதை ரசிக்கிறதுக்காக வைக்கப்பட்ட பொம்மைகள் அது. ஒரு மொழியோட எழுத்து வரிசையை ஆல்ஃபபெட் அப்படின்னு, அகரமுதலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்ஃபபெட் வரிசையில் சிறுமிகளை வரிசையாக கொலைகளை பண்ண ஒரு விசித்திரமான கொலைகாரர் அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் இருந்தார். முதல் பெயரோட முதல் எழுத்தும் கடைசி பெயரோட முதல் எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கிற சிறுமிகளை கொலை செய்கிறது இவரோட வழக்கம். அதாவது அலெக்சாண்ட்ரியா ஆல்வின் அப்படின்னு ஒரு சிறுமியோட பெயர் இருந்தால் அந்த சிறுமியை திட்டம்பட்டு கொல்றது இவரோட வழக்கம். 1970 இந்த ஆல்ஃபபெட் கொலைகாரரோட அட்டகாசம் அதிகமாக இருந்தது. கார்மென் கோலன், மிச்சல் மெயண்டா, வாங்கா கோயினிச் அப்படின்னு 3 சிறுமிகள் இந்த விசித்திர கொலைகாரருக்கு பலியாகிட்டு போனாங்க. பல 100 பேர்கிட்ட விசாரணை நடத்தியும் இந்த ஆல்ஃபபெட் கொலைகாரர் கடைசி வரை அகப்படவே இல்லை அப்படின்றது தான் வேதனை விசித்திரமாக. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நைட் அப்படின்ற ஒரு பெண் செய்த காரியத்தை யாராலும் நம்பவே முடியாது. கணவரை கத்தியால் குத்தி கொலை செஞ்ச அந்த பெண் கணவரோட தோலை உரித்து அவரோட உடலை துண்டு துண்டாக வெட்டி சமைச்சு அதை பசங்களுக்கு சாப்பிட கொடுத்தாங்கன்னா நம்ப முடியுதா? அவருக்கு பரோலில் வெளியில் வர முடியாதபடி ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. ஆஸ்திரேலியா நாட்டின் வரலாற்றிலேயே இந்த மாதிரி தண்டனை வாங்கின ஒரே பெண் அந்த நைட்டு தான். இந்த மாதிரி விசித்திர கொலைகாரங்களை பற்றி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனால் காணொளி பெருகி போயிடும். அதனால் இதோடு நிறுத்திக்கொள்வோம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க. கிரைம் வேர்ல்டு அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது விவிஆர். வணக்கம்.